எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தாட்ஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு இளைஞர் வந்து இந்திய இளைஞர் வந்து பெரிய அளவில் வந்து அவர் யோசிக்க வச்சிருக்காரு. சோ அந்த சம்பவம் என்ன, அவரோட லைஃப் ஹிஸ்டரியில அது பெருமளவு மறக்க முடியாத ஒரு சம்பவம், என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல யார்ட்ட வேணாலும் ரொம்ப வச்சுக்கோங்க, ஆனா இந்தியர்கள்ட்ட மட்டும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து பிளைட்ல வந்து வெளியூருக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய ரொம்ப வந்து அவருக்கு ரொம்ப அதிகமா போர் அடிச்ச காரணத்தினால பக்கத்துல இருக்கக்கூடிய யார்ட்டையாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி பாத்திருக்காரு. அவர் பக்கத்துல இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர். சோ இவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த நபர் வந்து பெருமாள் அளவுக்கு வந்து பேசுவதற்கு வந்து முற்று கொடுக்கவே இல்லை. சோ அதனால அவரை கூப்பிட்டு ஒரு போட்டி ஒன்று நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சோ கூப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ சரியா விடை சொல்லிட்டேன்னா நான் வந்து உனக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன். சப்போஸ் நான் வந்து சரியா விடை சொல்லிட்டேன்னா நீ எனக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வந்து சொல்றாரு. உனக்கு விடை தெரியல அப்படின்னாலும் நீ எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணுங்கிறதையும் அதை வந்து மென்ஷன் பண்றாரு. சோ பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால தான் வந்து காசு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. சோ அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த இந்தியர் வந்து ஓகே போட்டிக்கு நானும் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சோ இப்ப முதல் கேள்வி வந்து யார் ஃபர்ஸ்ட் கேக்குறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடுவுல போச்சுட்டு இருக்கும் போது நம்ம இந்தியர் வந்து சொல்றாரு, நீங்க முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து முதல் முதல்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கும் அங்க இருக்கக்கூடிய சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு வந்து நம்மளுடைய இந்தியருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதில் தெரியல. சோ அதனால வேற வழியே இல்லாம தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு 500 ரூபாய் தலை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொடுக்குறாரு. ஐன்ஸ்டீனுக்கு அதை வாங்கின உடனே ஒரு பெரிய பெருமிதம், ஏன்னா ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியை வச்சு 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு பக்கத்துல இருக்கிறவரை வச்சு. சரி, இப்போ வந்து யாருன்னா நம்ம இந்தியர் வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணம் இல்லையா. சோ இப்ப நம்மால் வந்து திரும்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு மிருகம், அந்த மிருகம் கீழே இருந்து மலை ஏறி போகும்போது 4 கால ஏறி போகும், திரும்ப மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போது வெறும் 3 கால இறங்கி வரும், சோ அந்த மிருகம் என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. அவரால் வந்து அந்த மிருகம் என்ன அப்படிங்கக்கூடியதை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் நிறைய யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு. எவ்வளவோ மிருகங்களை வந்து அவருடைய மனசுல இருந்து வெளியே எடுத்து எப்படி ஏறும் எப்படி இறங்கும் எல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா அவரால் கடைசி வரைக்கும் அந்த மிருகம் என்ன அப்படிங்கக்கூடியதை கண்டே பிடிக்க முடியல. சோ இப்ப அந்த இந்தியர்கிட்ட வந்து உங்களுக்கு விடை வந்து தெரியுமா அப்படிங்கிறாரு. ஓ எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 5000 ரூபாய் பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. சோ பணத்தை எடுத்து கொடுத்த உடனே நம்மளால வந்து பாக்கெட்ல வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. ஐன்ஸ்டீனுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம், ஐயோ பதில சொல்லாம நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிற 5000 ரூபாய் வாங்கி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பியிருக்காரு. எழுப்பிட்டு எந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்மளால திருப்பி கேட்டிருக்காரு. அதுக்கு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, நீ சொன்ன 4 கால ஒரு மிருகம் மேலே ஏறும், மறுபடியும் 3 கால இறங்கி வரும், அந்த மிருகம் என்ன மிருகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே நம்மால் மறுபடியும் கொஞ்சம் கூட சலிக்காம அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் தர உருவி, இந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியாது, இந்த 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. சோ இந்த சம்பவத்து மூலமா என்னன்னா, நம்மளைய விட நம்ம யாரையுமே வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படிங்கக்கூடியதுதான் இந்த சம்பவத்துல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, இந்தியர்கள்ட்ட எக்காரத்தை கொண்டும் அவசரப்பட்டு வாய விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ போடப்பட்டது. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.